நல்லா இருக்கு தம்பி, பாக்கலாம் தம்பி, தாராளமா பாக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் பாக்கணும், வரலாறு தெரிஞ்சுக்கணும். அதான்ப்பா வயசு காரணம் இல்லப்பா, இதான் வயசு காரணம் கிடையாது. ஹீரோ நடிப்பு நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. ஹீரோ இன்னும் நல்லா வச்சுட்டாங்க. படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏகே அருண் அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்துல, எல்லா சீக்வன்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு லேக் ஃபீல் எதுவுமே இல்லை, படம் சூப்பராக இருக்கு. தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக ஃபீல் பண்ணலாம். ஒரு ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு. படத்தில் நம்ம செய்திக்காக பார்க்கல, படம் ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, வந்தீங்கன்னா வந்து ஒரு 3 hours ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் ப்ரோ, நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு, எப்படி போச்சுன்னே தெரில. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போயிட்டு நல்லா முடிஞ்சிச்சு. சாங்ஸ் பிஜிஎம் எஸ்எஃபெக்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க மொத்த டீமுமே வந்து. ஒரு இடத்துல கூட இடையே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே ஆகலை. ஓகே நல்லா இருக்கு, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது, டிசிப்ளினாக இருந்தது, ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, லாஸ்ட் எனக்கு புரியல. லாஸ்ட்டை தனியாக வைக்கலாம், இளமையாக இருக்கணும், இளமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இளமையாக இருக்கணும், சாகமே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. அது எப்படி இருக்க முடியும் இந்த கிளைமேட் நல்லா இருக்கு? ஃபேமிலியோட பார்க்கலாம், புரியல. பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா நடிச்சு, அதெல்லாம் ஹீரோனே நல்லா இருக்கு. ஒரு 30% படம் எப்படி இருந்துச்சா? நீங்க தான் சொல்லணும் படம் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருந்துச்சா? பாக்கலையா? சரி சரி. ஆரகன் திரைப்படம் அக்டோபர் 4 வெளியாகி இருக்கு. அதுல நான் வந்து ஃபீமேல் லீடா பண்ணியிருக்கேன். நான் கவிப்ரியா, பேசிக்கா நான் ஸ்ரீலங்கன். இது இந்தியா சினிமால எனக்கு முதல் திரைப்படம். இன்னைக்கு நான் ஆடியன்ஸோட திரைப்படம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்ரீலங்கனா இந்தியா சினிமால வந்து ஒரு படம் பண்றது அப்படிங்கறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் தியேட்டர்ல ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும் போது ஓகே நம்ம ஸ்கிரீன்ல தெரியறோம் அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னா, முக்கியமா இப்போ இந்த உலகத்தில் வந்து ரெண்டு வகை தான் இருக்குது, ஒன்று ஏமாத்துறவங்க, இன்னொன்று ஏமாறுறவங்க. அதை சுற்றி தான் இந்த திரைப்படமும் இருக்குது. இது ஃபேண்டஸியாக இருந்தாலுமே நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு கருத்து சொல்லக்கூடிய திரைப்படமாக தான் இருக்குது. அதனால் மறக்காமல் எல்லாரும் வந்து திரைப்படத்தை பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது ஃபேண்டஸி த்ரில்லராக தான் இருக்குது. எல்லா
ஃபேமிலியாக இருக்கட்டும், லவ்வர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரொமான்ஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால குடும்பங்களாக சேர்ந்து பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படம். மியூசிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஜஸ்வந்த் அண்ட் விவேக் மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஏற்கனவே அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தில் பாடல் மைச்சிறை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, நீதானே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. ரெண்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கேளுங்க, கேட்க கேட்க உங்களுக்கு பிடிக்கும்.